ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். நம்மளோட இந்தியா வெக்கேஷன் சூப்பர்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, ஃபேமிலியோட எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் பெங்களூருக்கு தான் ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி இருக்க பிஸி ஸ்கெடியூல்ஸில் எல்லாருமே ஒரே டயத்துக்கு ஒன்று சேர்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் எங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிது. சரி, உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல, பிளான் பண்ணல. ஓகே, எல்லாருமே ஒன்றா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெதர் கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஐடிசி கார்டேனியா அப்படின்ட்டு பெங்களூரில் இருக்க ஒரு 5-star லக்ஸுரி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நெக்ஸ்ட் நம்ம 2 days ஸ்டேவும் பண்ண போகிறோம். உள்ளே போய் செக் இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட பேக்ஸு உங்களை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அவ்வளோ தூரம் செக்யூர்டாக இருக்குது. ப்ளஸ் இவங்களோட தீம் எல்லாமே வந்து ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். சொல்லுன்னா லைக் சென்னையில் இருக்க ஐடிசிலேயே போய் எனக்கு ஸ்டே பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா, லைக் எங்களோட வீடு, அதோட என்னோட அம்மா வீடு வந்து ஐடிசிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ அங்கே இருந்துட்டு இங்கே வந்து காசு போட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணுமா அப்படிங்கிறதுக்காகவே வந்து சென்னை ஐடிசிக்குள்ளார நாங்கள் போனதே இல்லை. ஸோ பெங்களூரில் இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சனால இங்கே வந்து ஐடிசி கார்டனியால் புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து நாங்கள் 3 rooms வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா ஒரே ஃப்ளோரில் எங்களுக்கு கிடைக்கல. அதோ பிஸி வீக்கெண்டாமா, ஸோ வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் கிடச்சிது. பட் ஓகேன்ட்டு எல்லாத்தையும் அவங்கவுங்க ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட ஃப்ளோரில் வந்து போய்கிட்டே இருக்கோம். எங்கள் எல்லாத்தோட ஆத்விக் தான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான் இந்த ட்ரிப்பை பற்றி. ஏன்னா இப்போ அவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு யூஎஸில் ஆக்சுவலி நம்ம நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கோம், லைக் நியூயார்க்கு, டிஸ்னிலேண்ட் அந்த மாதிரிலாம். பட் இந்தியாவில் வந்து அவன் குழந்தையாக இருக்கும் போது ட்ராவல் பண்ணது தான். இப்போ தான் பேண்டமிக்லாம் அப்புறம் நல்லா விவரம் தெரிஞ்சு ஃபேமிலியோடு ட்ரிப் அப்படின்னு சொல்லி வந்ததுனால அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கான். உள்ளே வந்து பார்த்த வாட்டி தான் தெரிஞ்சுது வாவ் அப்படின்னு இருந்தது. உண்மையிலேயே ஒரு 5-star ஹோட்டலுக்குள்ளார ஒரு ரூமில் வந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அந்த தீமு எல்லாமே வந்து ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து மிரர்ஸ்க்கெலாம் பஞ்சமே இல்லை. எங்கே திரும்பினாலும் கண்ணாடி தான். ப்ளஸ் உங்களுக்கு வார்ட்ரோப் ஸ்பேசஸ், பர்சனலைஸ் லாக்கர்ஸு, எக்கச்சக்கமான ட்ராயர்ஸு. ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஆஃபீஸ் ஸ்பேஸே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணும் அப்படின்னாலும் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். வித் வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காஃபி பார் இருக்குது. ஸோ ஒரு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் அண்ட் டீஸ் இருக்குது. நம்ம ரூம்லேயே வந்து நமக்கு தேவையான மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே நம்ம குடிச்சிக்கலாம். மேல அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் தான். ஸோ இது ஒரு மினி பார் செட்டப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லி லோடடாக வச்சுருக்காங்க. போத் ஆல்கஹாலிக் அண்ட் வெர்ஜின் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து சாக்லேட் பார்ஸும் வச்சுருக்காங்க, ஃபேபிள் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாக்லேட் பொத்திக்கே வந்து இவங்க ஐடிசியோட கீழே லாபிலேயே நான் பார்த்தேன். அதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதே சாக்லேட்ஸ் தான் இங்கே நம்ம ரூமில் மினி பார்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கிங் பெட் வித் பால்கனி அட்டாச்சாக இருக்க மாதிரி ஒரு ரூம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தட் நமக்கு வெளியில் போய் நிற்கும் போது நிறையா வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேடே வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த ரூமோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து இந்த ஐபேட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எதாவது லாபிக்கு கால் பண்ணும், இல்லை ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணும், எதுனாலும் நம்ம ஐபேட்லேருந்தே பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக வந்து டெம்பரேச்சர் செட்டிங்ஸ், லைக் நீங்கள் ஏசி வந்து கம்மி பண்ணும், ஜாஸ்தி பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வெதரும் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ரூமோட கம்ப்ளீட் லைட்டிங் ஃபீச்சர்ஸ், பாத்ரூம்ல இருக்க லைட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஐபேட்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேசிக்கலி வந்து ஸ்மார்ட் ஹோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்மார்ட் ரூம் அப்படினு சொல்லலாம். இதுதான் இவங்களோட பாத்ரூம் குள்ளார வந்து பாக்கும்போது வாவ் அப்படிதான் இருந்துச்சு. சொல்ல போனா வந்து ஒரு யுஎஸ் ஸ்டைல்ல வந்து தான் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க செட் பண்ணிருக்காங்க. நடுவுல ஃப்ளோர்லாம் கூட ஒரு ட்ரை செட்டப்ல தான் இருக்கு. என்ன ஷவர் பேனல்ஸ், டப் எல்லாமே தனியா கொடுத்திருக்காங்க. மோ
மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸில் நம்ம குளிக்கணும் அப்படின்னா அந்த ஷவர் பேனல்ஸில் உள்ளே போயிட்டு ஷவரில் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் டைரெக்டாக. இல்லைனா வந்து நீங்கள் டப்பில் கூட குளிச்சுக்கலாம், பட் வந்து உங்களுக்கு பக்கெட்டு மக்கு அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே எங்கேயுமே இருக்காது. ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தோன்னா எங்கே திரும்பினாலும் கண்ணாடி தான். ஸோ ஈவன் டோர்ஸில் கூட மிரர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வால் ஆர்ட்ஸ் அண்ட் வால் பெயிண்டிங்ஸ் வந்து ரூம் ஃபுல்லாக நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஈவன் டிவி ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும் ப்ளஸ் என்ன சேனல்ஸ் பார்க்கணுன்னாலும் நான் ஏற்கனவே காமிச்சு ஐபேட்லேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு கோச் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடியே பாருங்கள், நம்மளோட பால்கனி போகிறதுக்கான வழி இதுதான். ரூமில் எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4:30 PM ஆகுது. இப்போ எதுக்கு கீழே வந்திருக்கோன்னா இங்கே ஐடிசிலே வந்து நமக்கு தங்கியிருக்கனால லைக் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்லிமிட்டெட் புஃபே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் தான். ஸோ அதை போய் சாப்பிட்டு வரலான் தான் வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காண்டினென்டல் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. லைக் இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கெபாப், சிக்கன் கெபாப்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சைடில் வந்து வந்து ப்ரௌனி பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தீர தீர வந்து அவங்களே வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடறாங்க. சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் ஹம்மஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கியூக்கம்பர் வித் ஃபிட்டா சீஸ் மேலே ஒரு சின்னதாக வந்து ஒரு பொமோகிரானேட் வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிரெட் மேலே சல்சா வித் அ பீஸ் ஆஃப் குக்டு ஷ்ரிம்ப் மேலே வச்சுருந்தாங்க. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். லைக் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப நமக்கு பிடிக்குமா அப்படின்னா சொல்ல தெரியல. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு கீழே லாபிக்கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபேபிள் அப்படின்ற சாக்லேட் பொத்திக் தான் இருக்குது. இது என்னென்னா ஐடிசியோட பிராண்ட் சாக்லேட் தான் இந்த ஃபேபிள் அப்படிங்கிட்டு. ஸோ இந்த சாக்லேட் பொத்திக் நிறைய சிட்டிஸில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இவங்களோட ஐடிசி ஹோட்டல்லையுமே இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா அவங்களோட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி சாக்லேட்ஸுமே வந்து அவங்களே ஹேண்ட்மேட் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. டிஸ்பிளே எல்லாமே நம்ம வேணும் அப்படின்னாலும் வந்து நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஃபேமிலியோட ஐடிசி ஃபுல்லாக கீழே சுற்றி பார்த்துட்டு ப்ளஸ் அவங்களோட ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் சாக்லேட் பொத்திக் எல்லாமே ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்சனல் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மால், யூபி சிட்டி மால் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம தங்கியிருந்த ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு சிட்டி சென்டரில் இருக்கனால நிறைய மால்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த யூபி சிட்டி மால் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம், அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நைட் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு வந்திருக்கோம். இந்த மாலோட அவுட்டோர் ஸ்பேஸிங்கில் போனோம் அப்படின்னா பார்க்கவே ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பர்வாக இருந்துச்சு. ஸோ பின்னாடியே ஒரு பெரிய டால் பில்டிங் தெரியுது பாருங்கள். இது வேறு எதுவும் இல்லை, விஜயமலையாவோட வீடு தான். ஸோ அவர் நாட்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் அவர் வீடு வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஆதிக்கு ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டனால எங்களுக்குலாம் ஆக்சுவலி ஃபுல்லு, ஏன்னா அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டோம், அதுவே டின்னர் கணக்காக ஆயிடுச்சு. ஸோ ஆதிக்கு மட்டும் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. என்ன தான் சென்னையில் நம்ம நிறைய மால்ஸ் விசிட் பண்ணியிருந்தாலும் பெங்களூரில் வந்து மால்ஸ் விசிட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் டெஃபினட்டாக கிடைக்க தான் செய்யுது. ஸோ அது இங்கே இருக்க ஆம்பியன்ஸை சொல்கிறதா இல்லை இங்கே இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷாப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா சுற்றி பார்த்துட்டே நெக்ஸ்ட்டு அமின்திரி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷ் பேக்கரி அண்ட் கேஃப்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ பேசிக்லி என்னென்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே எந்த கடையில் எது ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த சாக்கில் நானும் நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்தியா வந்ததுலேருந்தே பயங்கர சாப்பாடு. இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பிரீமியம் குவாலிட்டி கேக்ஸ், பிளஸ் அவங்களோட பிரசன்டேஷனே பார்க்கும் போதே பயங்கர ஒரு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் கேக் அப்படின்ட்டு பிஸ்கோ ஃப்ளேவர்ல கேரமலைஸ்டு மில்க் மாதிரி வந்து சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தான் மேலே கேக் மேலே ஊத்திட்டு அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை நீங்கள் அப்படியே புல் பண்ணும்போது அது அப்படியே அந்த வழிஞ்சி ஃபுல்லாக ஓடிடுது. ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பயங்கர எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ஃபென்டாபுலஸ் இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ளேவருமே. இன்னைக்கு பெங்களூர்ல ஃபுல்லா சுத்ததெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு ஃபைனலா வந்து நம்ம ஹோட்டலுக்கே வந்தாச்சு. சோ இனிமேல் நைட் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டோம். இப்போ ஐடிசி கீழே வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடதான்.
அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து உள்ள ஹாலில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் நீங்கள் உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி அவுட்டோர் ஆம்பியன்ஸ்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம். இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்துட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஏன்னா அத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் க்யூசைன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ், ஒரு ஆள்னால டெஃபினட்டாக இத்தனை ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டு கவர் பண்ணவே முடியாது. நம்மளோட சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து நார்த் இண்டியன் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டு, காண்டினென்டல், அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ், அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னென்னா லைக் ஒரு ஐட்டத்தையே வந்து வேரியேஷன்ஸோடு வச்சுருக்காங்க. லைக் இட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பிளெயின் இட்லி, ராகி இட்லி, பொங்கல் அப்படின்னா நார்மல் பொங்கல், மில்லட் பொங்கல், அப்புறம் சட்னினா ஒரு மோர் தென் 6 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸ்லையுமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ். ஸோ டெஃபினட்டாக நமக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிடுது, எதை சூஸ் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. இங்கே ஐடிசியில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிலேருந்தே நேற்று நைட்லேருந்தே ஆதிக்கு போகணும்னு கேட்டுட்டு இருந்தேன், பட் நைட் டைம் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி விடிஞ்சு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் மார்னிங் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ண அப்படின்னு வந்து இங்கே விட்டாச்சு. ஸ்விம்மிங் பூலில் இறங்கினதுலேருந்து ஆத்விக்கு செம குஷி, பயங்கரமாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ஸோ என் தம்பியும் ஆத்விக்கும் சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆத்விக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து அவன் நீச்சல் அடிப்பான். ஏன்னா யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா, நிறைய பேர் என்ன கண்டிப்பாக பெங்களூர் போனால் போங்கன்னு சஜஸ்ட் பண்ண ஒரு இடம் தான். ஸோ லூலு மால்க்கு தான் வந்திருக்கோம். Daily checking chicken, he gon' spin it watching reruns. Niggas say they real, but they clones of me. How my cousin in the pen with Mo. In the Lulu Hypermarket, அப்படிங்கிறது துபாயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதே மாதிரியும் சிஸ்டமில் இங்கேயும் வந்து மால் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மால் பயங்கர பெருசாக தான் இருக்குது, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். Tripping on you cuz I've been tripping on Lucy. I'm lucid dreaming and scheming, I'm manifesting a movie, manuscript in a million. I thought that you niggas knew me, focusing on the fatty. In the Lulu mall oda specialty avangaloda entertainment zone da. So idu varaikum endha mall yum illada alavukku or entertainment zone vandu avlo periya level la vechirukanga. Solla ponuna idu vandu mall ku la irukuma illa or amusement park la vandirukuma or theme park vandha mari da irukku. Or mall ku la ra ivlo periya fun zone irukum appdinte aadrik la expect panna, even enakume theriy அது ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறேன். ஸோ ஆத்விக்கு தான் சந்தோஷம் பயங்கரம், ஏன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜென்ரலாக மாலில் ஒரு ஃபன் ஜோன் அப்படின்னா வந்து நிறைய ஆர்கேட் கேம்ஸ் வச்சுருப்பாங்க, பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. லைக் உண்மையிலேயே வந்து ஒரு தீம் பார்க் போன ரேஞ்சுக்கு வந்து ஒரு மினி ரோலர் கோஸ்டர், அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கும், பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் கூட்டிகிட்டு போனால். சரி, அவனை நம்பி தான் ஆக்சுவலி போனேன். ஆனால் உள்ளே போன வாட்டி தான் தெரிஞ்சது இது ஒரு ரேப்பிட் ஸ்பீடில் வந்து சுற்றுது. சுற்றுற சுற்றுல எப்படின்னா வந்து நம்ம காலே வந்து அந்த கீழே இருக்க கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே போகிற மாதிரி ஆயிடுது. ஸோ பயங்கரமாக தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு, பட் எனிவேஸ் வந்து ஃபன்ஃபுல்லாக தான் இருந்தது. எனக்கே பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, ஏன்னா லைக் நம்ம அவுட்டோர்ஸில் வந்து எத்தனையோ அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ்லாம் போய் பார்த்துருக்கோம், பட் இண்டோர் செட்டப்பில் ஒரு மால்குள்ளார ரோலர் கோஸ்டர்லாம் போகிறது வந்து நிஜமாவே பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது பார்க்கும்போது. ஃபன் கேம்ஸ்லாம் சூப்பராக விளையாடி முடிச்சுட்டு ஓகே மாலை வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோமே இந்த லூலு மால்க்கு அப்படின்ட்டு வந்தால் மால் வேறு லெவலில் இருக்குது. எக்கச்சக்க பெருசு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து அங்கே யூஎஸில் பார்க்குற நிறைய பிராண்ட்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க, அதே ஸ்டோர்ஸ் கூட இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு கொலம்பியா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரேட் செக் பண்ணேன் என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, பட் இங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யூஎஸில் மோஸ்ட்லி நம்ம டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் பார்த்து தான் வாங்குவோம். இவ்வளோ தூரம் லூலு மால்க்கு வந்துட்டு
லூலு ஹைப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணனா எப்படி? ஸோ அதனால இப்போ லூலு ஹைப்பர் மார்க்கெட்குள்ளார தான் வந்திருக்கோம். ஸோ இது என்ன சொல்றோம்னா, நம்ம யூஎஸ்ல வந்து வால்மார்ட் அளவுக்கு வந்து இங்க லூலு ஹைப்பர் மார்க்கெட் அவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட லைக் எல்லாமே இருக்கு, க்ரோசரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்பேரல்ஸ், கேஜெட்ஸ், ஆக்சசரிஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் மீட் செக்ஷன் தான். லைக் உங்களுக்கு சிக்கன், ஃபிஷ், லேம்ப் எதுனாலும் வந்து அவங்க நம்ம கேட்குற சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி தராங்க. முக்கியமாக வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம இந்தியனைஸ் ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மேரினேட் பண்ணியும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போய் டக்குன்னு குக் பண்ணியும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள் செக்ஷன் தான். லைக் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெஜ்ஜீஸும் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இந்தியாவில் தான் ஒரு கடையில் இருக்கோமா இல்லை எங்கேயாவது ஃபாரினில் இருக்கோமா அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தோட இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட் கோர்ட்டு, எக்கச்சக்கமான க்யூசைன்ஸ், எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்க மிடில் ஈஸ்ட் ஃபேமஸான பக்லாவா ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, சேவரிஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக அப்படியே லாவிஷாக இருக்குது. லூலு மால்லாம் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக நம்ம டின்னர் எங்கே வந்திருக்கோம்னா நாகார்ஜுனா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எகெயின் வந்து இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட்டாமா, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ எகெயின் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே சூப்பராக இருக்கும் பிரியாணி, வந்து நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சொன்ன மாதிரி இவங்களோட பிரியாணி வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஸோ சொல்லவே வேணாம், நான் நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். ஃபைனலி நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு, நம்மளோட பெங்களூர் ட்ரிப் இதோட முடியுது. ஸோ நாங்கள் பயங்கரமாக ஆஸ் அ ஃபேமிலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.